அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, SSC அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட் பேஸ் 12க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2049+ வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் SSC-லேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வேரியஸான போஸ்ட் தான் இருக்கும், அதாவது நிறைய விதமான போஸ்ட் வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் 2049+ வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் SSC.NIC.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட். அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 26 பிப்ரவரி 2024லேருந்து 18 மார்ச் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான எடிட் ஃபார்ம் அதாவது நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 6 மேலேருந்து 8 மே வரைக்கும் கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் சென்டரில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்மக்கிட்டேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் ஹாய் அட்மின் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு PDF-ஆக சென்ட் பண்ணிடுவோம். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதாவது 82 70 21 28 82 இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க விருப்பம் உள்ளவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் Stage 1, Stage 2, Stage 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. Stage 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். Stage 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்காது, ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். Stage 3 பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். Stage 4 உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் இருக்கும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ், இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சிலபஸ். சிலபஸை பொறுத்த வரைக்கும் Part A, Part B, Part C, Part D அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Part A பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இருக்கும். இது வந்து 25 questions இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் அப்படின்ற விதத்தில் வழங்குறாங்க. 25 questions பார்த்தீங்க அப்படின்னா 50 marks இருக்கும். Part B பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், இதுவுமே 25 questions 50 marks. Part C பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு இருக்கும், இதுவுமே 25 questions 50 marks. Part D பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், இதுவுமே 25 questions 50 marks இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 questions வந்து 200 மதிப்பெண்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 hour அதாவது 60 minutes உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 0.50 mark வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. இதை எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க CPT மோடு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th கிராஜுவேட் எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இது வந்து நீங்கள் 18/3/2024 படி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். அதாவது நீங்கள் 10th 12th மட்டும்தான் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இல்லை நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் OBC EWC இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது SC ST PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இந்த ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.